கன்னியாகுமரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோ அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புனித சவேரியார் பேராலயம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். ஸோ அதுதான் இன்னைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து ஒன் ஆஃப் த வந்து ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல். எல்லா ஜாதி எல்லா மதத்தினரும் இங்கே வந்து வழிபட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோட்டார் சவேரியார் கோவில். ஸோ அங்கே தான் நம்ம என்ன போய் பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கோட்டார் பற்றி கொஞ்சம் சொல்லுறாங்க. கோட்டார் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ரொம்பவும் பேர் போன ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வணிகர்களுக்கு முக்கியமான ஒரு இடம். பொருட்கள் விற்க வாங்க ஹோல்சேலுக்கு எல்லா விஷயத்துக்குமே வந்து கோட்டார் தான் நம்ம வந்து நாட வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோட்டார் தான் வந்து கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து நம்ம நாகர்கோவிலோட ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் தான் நம்ம குளத்து பஸ் ஸ்டாண்டு, மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டும் அது பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடமா தான் இப்போ இருந்துகிட்ருக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஸோ இப்போ உள்ளே போய் நீங்களே பார்க்கலாம், இங்கே நேரே அங்கே கோவில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். நம்ம அங்கே தான் போகிறோம், உள்ளே போய் பார்க்கலாம். வரோம் பார்க்கலாம் வா. சர்ச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருவிழா கடைகள், கரும்பு ஜூஸ் கடை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வரிசையாக இருக்குது. அதை தாண்டி நம்ம சர்ச்சு வளாகத்துக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்களுடைய காணிக்கையை செலுத்துறதுக்காக நிற்கிறாங்க. இந்த சர்ச்சில், இந்த புனித சவேரியார் கோவிலில் பார்த்தீங்கன்னா தாங்கள் வேண்ட இது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு வந்து பெரும்பாலான மக்களால் நம்பப்படுது. அதே போல் அந்த வெளியே வந்து ஒரு கொடிக்கம்பம் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்தையும் சுற்றி சுற்றி வர்றாங்க. அந்த நேர்த்தி பண்ணவங்க எல்லாமே வந்து வேண்டுதல் பண்ணுறதுக்காக அந்த கொடிக்கம்பத்தை சுற்றி வந்து வேண்டுதல் பண்ணுறாங்க. இங்கே வந்து மக்களுக்கு, அதுவும் ராம் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உள்ள நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்கள் மட்டும் இல்லை, கேரளாவில் உள்ள மக்கள் நிறைய பேர் இங்கே வர்றாங்க. வந்து அவங்க நம்புகிறாங்க இங்கே வந்து வேண்டுதல் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து எக்கச்சக்கமான கூட்டம், கிட்டத்தட்ட 10,000 மக்களுக்கு மேலே வந்து இங்கே வந்து வருவாங்களாம் இந்த திருவிழாவுக்கு. சாமி, இந்த வரலாறு பற்றி சொல்லாமே. வரலாறு அப்படின்னா ரொம்ப டீப்பாக சொல்லண்டாம், மேலோட்டமாக சொல்கிறேன். சவேரியார் இருக்கார்ல, அவர் வந்து கோவாலேருந்து இங்கே நம்ம கோட்டாருக்கு வந்திருக்காரு. எதுக்குன்னா இந்த மறைக்கல்வியை வந்து மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காரு. அப்போ வந்து திருவிதாங்கூர் மன்னரோட ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு இருக்குது. அப்போது என்ன நடக்குன்னா, இந்த மதுரையிலேருந்து மன்னர்கள்லேருந்து நம்ம திருவிதாங்கூர் கிங்டம் மேலே படையெடுத்து வர்றாங்க. அப்போது சவேரியார் என்ன பண்ணுறாருன்னா இவருக்கு போய் ஊக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா வந்து திருவிதாங்கூர் படை வந்து ரொம்பவே பலவீனமாக இருந்திருக்கு. மதுரையிலேருந்து அந்த படைகள் வந்து படையெடுத்து வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா பெரிய சிலுவை எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கட்டளை இடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை காமிக்கிறாராம். ஸோ இதை கேட்டுட்டு வந்து மதுரையிலேருந்து வந்த படைகள் எல்லாமே வந்து திரும்ப போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் திருவிதாங்கூர் மன்னருக்கு வந்து இவருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு இதாகுது. ஸோ அதன் காரணத்தினாலேயே இதில் ஒரு சின்ன ஒரு லேண்டு அவங்களுக்கு கொடுத்து சர்ச் கட்டுறதுக்கு உதவி இருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கு. அடுத்து வந்து பிற்காலத்தில் தான் வளர வளர பலதரப்பட்ட மக்களால் வந்து இந்த சர்ச் வந்து புனரமைச்சு அதை வந்து பெருசாக்கியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த கோட்டார் சவேரியார் கோவில் வந்து உருவாகியிருக்கு. அப்புறம் இந்த புனித சவேரியார் கோவிலோட திருவிழாவுக்கு வந்து நம்ம உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த சுசீந்திரம் டெம்பிள் இருக்குல்ல, சுசீந்திரம் டெம்பிள் ஃபெஸ்டிவலும் ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் போல், இதுவும் தான். அதே போல் தக்கலைப்பள்ளி, அதுக்கெல்லாம் உள்ளூர் விடுமுறை விட போல் இங்கேயும் உள்ளூர் விடுமுறை விடுறாங்க. அதாவது 10வது நாள் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உள்ளூர் விடுமுறை வந்து விடுறாங்க. அதே போல் இங்கே வந்து
போலீஸ் செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட்டாக ரொம்ப சூப்பராக நல்லா பக்காவாக பண்ணிருக்காங்க அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த பிரசித்தி பெற்ற இந்த கோவில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணாத மக்களே இருக்க மாட்டாங்க இந்த ஃபெஸ்டிவல்லேருந்து. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் எண்ட்லேருந்து, அதாவது நவம்பர் 24th டிசம்பர் 3rd வரை நடக்கும். டிசம்பர் 3rd வரை இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா தேர் பவனி அப்படிங்கிறது நடக்கும். தேர் பவனி அப்படின்னா கடைசி 3 8 9 10 அந்த 3 வந்து இங்கே வந்து தேர் பவனி நடக்கும். அப்போ தேர் வந்து போகும்போது மக்கள்லாம் வெளியே வந்து அவங்களோட வேண்டுதல் அப்புறம் பிரார்த்தனை வழிபடுதல் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது கூட மேலதாளர்களோடய மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக வந்து ஊரை வந்து சுற்றி வராங்க. இது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. இதுக்கு உள்ளூர் விடுமுறை விடுறாங்கன்னா அப்புறம் நினச்சி பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவிலேருந்து எல்லாமே ரொம்ப மக்கள்லாம் வந்து இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக வந்து அவங்களே கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து மற்ற ஃபெஸ்டிவல்ஸும் நாங்கள் கவர் பண்ணுவோம் கண்டிப்பாக. சுசீந்திரமாக இருந்தாலும் சரி, தக்காளப்பள்ளியாக இருந்தாலும் சரி, நாங்கள் வர வர இனிமேல் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணனால இந்த கோட்டார் ஃபங்க்ஷன் அப்படி வந்தனால இதை நாங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இதை பண்ணோம். ஸோ அடுத்தடுத்து வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சுசீந்திரம் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, தக்காளப்பள்ளி ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். இதுக்கான அஷூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக. மேலே நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணுறோம். ஸோ கன்னியாகுமரி மீன்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய் பாய்.